இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ் சினிமால 80s காலகட்டத்துல ஒரு முன்னணி நடிகரா இருந்துட்டு வந்தவர் தான் பாத்துக்கிட்டீங்கன்னா நடிகர் கார்த்திக். இவர் வேற யாருமே இல்லைங்க, பிரபல நடிகரான முத்துராம் இருக்காருங்களே அவரோட மகன் தான் பாத்துக்கிட்டீங்கன்னா நடிகர் கார்த்திக். இவர் முதன் முதல்ல பாரதிராஜ் இயக்கத்துல வெளியான அழகில் ஒழுகிய படம் மூலமா 1981 இவர் சினிமாவில் அறிமுகமானாரு. இந்த படத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவர் பல படங்கள் நடிச்சிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா இவருக்கு பேர் சொல்லும் வகையில் அமைஞ்ச படம்னு சொல்லணும்னா நாம மௌனராம் படத்தை கண்டிப்பாக சொல்லி ஆகலாம். அந்த டைமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய அளவு வெற்றி அடைஞ்சிச்சு. மேலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவருக்குன்னு ஒரு தனி இடத்தையும் சினிமாவில் பிடிச்சிருந்தாரு. மேலும் அந்த படத்தை தொடர்ந்து இவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ரசிகப்பட்டாலும் உருவானாங்க. குறிப்பாக சொல்லணும்னா பெண் ரசிகைகள் அதிகமாக இவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த வகையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கார்த்தியோட வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய சோகமான சில விஷயங்கள் ஏற்பட்டிருக்குது. ஸோ அது என்ன மாதிரி விஷயங்களை பற்றி தான் நாம் அந்த வீடியோவில் இப்போ முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ் சினிமாவில் 80s காலகட்டத்தில் ஒரு முன்னணி நடிகராக வளம் வந்துட்டு இருந்தவர் தான் நடிகர் கார்த்திக். இவருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோயிங் வந்துட்டு வந்தாங்க. மேலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நடிகர் கார்த்திக்கு 2 மனைவிகள் இருக்காங்க. அதில் ஒருத்தவங்க தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா ராகினி. இவங்களை 1988 வெளியான படங்கள் ஒன்று தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா சோலை குயில். இந்த படத்தில் நடிக்கும்போது தான் நடிகர் கார்த்தி அவங்கள காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ 2 மகன்கள் இருக்காங்க. ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா நடிகர் கௌதம் கார்த்திக். இவரும் இப்போ படங்கள் நடிச்சிட்டு வராரு. மேலும் ஒருவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா தியான் கார்த்திக். அதனை தொடர்ந்து நடிகர் கார்த்திக் இவங்களோட தங்கையான ரதியை 1992 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மகன் இருக்கார். அவரோட பேர் பார்த்தீங்கன்னா தீரன் கார்த்திக். இப்படி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தால் நடிகர் கார்த்தியோட வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா நடிகர் முத்துராமன் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 மகன்கள், அதில் ஒருவர் தான் பார்த்தீங்கன்னா நடிகர் கார்த்தி. இந்த நிலையில் இவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா பல கோடி வகையில் சொத்துக்கள் இருந்திருக்குது. அது எல்லாமே பார்த்துக்கிட்டே இவங்க அம்மா தான் பார்த்தீங்கன்னா இந்த சொத்துக்களை அனுபவிச்சு வந்திருக்காங்க. இந்த நிலையில் இவங்களோட பல கோடி ரூபாய் உள்ள சொத்துக்களை எல்லாம் இவங்களோட அண்ணன் கணேசன் பார்த்தீங்கன்னா சட்டவரப்படி எழுதி வாங்கிட்டா தான் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருது. ஏன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா பல கோடி ரூபாய் இருக்க சொத்து எல்லாமே இவரோட அண்ணனான ஒருவர் மட்டுமே எழுதி வாங்கிட்டு மேலும் பார்த்தீங்கன்னா நடிகர் கார்த்தியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க. அந்த சமயத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நள்ளிரவு 11 மணி அளவுள்ள இவர் தேனாம்பாட்டில் உள்ள காவல் நிலையத்தில் போய் அவங்களோட அண்ணனான கணேசன் மேலே புகார் கொடுத்துருக்காரு. போலீஸரும் பார்த்தீங்கன்னா விசாரணை பண்ணி வந்திருக்காங்க. மேலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நடிகர் கார்த்தி இந்த விஷயத்தால் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்காரு. ஏன்னா கூட பிறந்த அண்ணனே நமக்கு இப்படி பண்ணிட்டாருன்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. மேலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நடிகர் கார்த்தி அவரோட சொந்த உழைப்பால் தான் இப்போ அவரோட சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்காரு. மேலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சமயத்தில் அவரோட பல கோடி ரூபாய் சொத்துக்களை இழந்ததை நினச்சி இன்றைக்கு வரைக்கும் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறதாக ஒரு தகவல் கிடச்சிருக்குது. மேலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டைமில் ஒரு முன்னணி நடிகராக இருந்த நடிகர் கார்த்திக்கு இந்த ஒரு நிலைமையான பலரும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ரொம்ப வயரில் பேசப்பட்டாங்க. மேலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நடிகர் கார்த்திக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே படங்கள் வாய்ப்பும் அதிகமாக அவர் கிடைக்கவே இல்லை. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில படங்களில் அவர் குணச்சித்திர வேடங்கள் நடிச்சிட்டு வராரு. மேலும் அவரோட மகனான கௌதம் கார்த்தியும் பார்த்தீங்கன்னா அவரும் அதிகமாக படங்கள் வெற்றி கொடுக்கவே இல்லை. ஏதோ ஒரு படங்களும் நடிச்சிட்டு வராரு. மேலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நடிகர் கார்த்தி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவரோட ஃபேமிலியை ரன் பண்ணி வந்திருக்காரு. குறிப்பாக சொல்லணும் அவருக்கு இந்த சினிமா வாய்ப்புட்டு கிடைக்காம இருந்தால் அவர் ரொம்ப வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டிருப்பாரு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நடிகர் கார்த்தி மட்டும் அவரோட மகனான கௌதம் கார்த்தி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து படங்கள் நடிச்சு அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களோட குடும்பத்தை ரன் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகராக இருந்தால் நடிகர் கார்த்தி வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனையான பலரும் பார்த்தீங்கன்னா இப்போ சமூக வலைதளங்களில் வயரில் பேசப்பட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் 80s காலகட்டத்தில் முன்னணி நடிகராக இருந்த நடிகர் கார்த்தியை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிச்சிருங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்கள்.